இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். நான் கோகிலன், மலேசியன் தமிழர் குரல், தேசிய இளைஞர் பிரிவிலேனு. அதாவது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு சிறிய ஒரு காணொலி செய்யலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்கேன். என்னது பற்றி பார்த்தீங்கன்னா, தற்கொலை அது சம்மந்த பற்றி பேசலான்னு இருக்கேன். இந்த காணொலியை வந்து குறிப்பாக பெற்றோர்கள் மற்றும் பிள்ளைகள், அதாவது இளைஞர்கள், இந்த காணொலியை கண்டிப்பாக பார்க்கணும். ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து நம் நாட்டில் வந்து தற்கொலை இது வந்து அதிகமான ஒரு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ காலகட்டத்தில் இந்த வேலையில் வந்து சின்ன ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, ஒரு ஊரில் ஒரு வயதானவர், அவர் பேர் ராமு, மற்றும் அவரோட மனைவி, இரண்டு பிள்ளைகள் ஒரு ஊரில் வந்து வசித்து வந்தாங்க. ஸோ இந்த ராமு அவர் பார்த்தீங்கன்னா, அவருக்கு வந்து வியாபாரம் தான் தொழில். ஸோ அந்த இடத்துல, அந்த கிராமத்தில் அவர் தொழில் செஞ்சுக்கிட்டு வந்தார். பெரிய அளவில் வந்து சம்பாதிச்சார், நிறைய லாபங்கள் கிடைத்தது. அந்த வேலையில் வந்து அவர் வந்து அந்த ஊர் மக்களுக்கு மற்றும் அவரோட நண்பர்கள் அப்புறம் உறவினர்களுக்கெல்லாம் வந்து நிறைய உதவிகள் செஞ்சார். பணம் உதவியாக இருக்கட்டும், அதே சமயத்தில் வந்து வியாபாரம் துறையில் வந்து அவர் வந்து அவங்களுக்கு உதவி செஞ்சார். எல்லோரும் வந்து வியாபாரத்தில் வந்து பெரிய அளவில் வந்து லாபம் சம்பாதிச்சாங்க. அந்த சமயத்தில் வந்து அந்த ராம் அவர் பார்த்திங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் வந்து அவர் வந்து கடன் பிரச்சனை வந்துருச்சு. ஸோ நிறைய பேர்கிட்ட வந்து கடன் வாங்கி காசு கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை ஆளானார். அந்த வேலையில் வந்து அவரால் வந்து எதுவுமே பண்ண முடியல. ஸோ கடன்காரர்கள் வந்து தொலைபேசி மூலிமா அழைத்து மிரட்டல் அந்த மாதிரிலாம் இருக்கும் போது அவர் என்ன பண்ணார்னா, ஒரு முடிவு எடுத்தார். இந்த வாழ்க்கையே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணார்னா, தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்திருந்தார். அந்த சமயத்தில் அவர் வந்து அவரோட குடும்பத்தில் வந்து எல்லாருக்கிட்டே சொல்லலாம், அதாவது அவர் மனைவி பிள்ளைகள்கிட்ட இந்த விஷயத்தை சொல்லலாம், இதனால் வந்து அவருக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் முடிவு எடுத்துகிட்டு வீட்டுக்கு போனார். வீட்டுக்கு போயிட்டு சொல்லிடலாம். அவர் என்ன அவர் யோசிச்சார்னா, மனைவி பிள்ளைகள்கிட்ட சொன்னால் அவங்க ஏசுவாங்க, அவர் வந்து தாழ்ந்து பேசுவாங்க அப்படின்னு ஒரு மனநிலை போனார். வீட்டுக்கு போயிட்டு உட்காந்து பேசும்போது மனைவிக்கிட்டையும் பிள்ளைகள்கிட்டையும் அவரோட மனைவியும் பிள்ளைகளும் வந்து அவருக்கு வந்து ஊக்கம் கொடுத்தாங்க. உங்களால் செய்ய முடியும், பா வருத்தப்படாதீங்க, நாங்கள் இருக்கோம், நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு வியாபாரத்தை பண்ணலாம், மீண்டும் தொடரலாம், நல்ல நிலைமைக்கு வரலாம் அப்படின்னு சொல்லி நிறைய ஊக்கங்களை கொடுத்தாங்க அவங்களோட பிள்ளைகள். அதில் வந்து அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மகிழ்ச்சி, அதே சமயத்தில் வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஒரு மைண்ட் செட் வந்து மாறிடுச்சு. தற்கொலையெல்லாம் பண்ணுறது வந்து தவறு, பிள்ளைகள் கிட்ட வந்து நம்ம சொல்லியாச்சு, ஒரு மன நிம்மதி கிடச்சிச்சு. அந்த சமயத்தில் வந்து அவர் வந்து பிள்ளைகள் பேச்சை கேட்டுக்கிட்டு வியாபாரங்கள் செய்ய ஆரம்பித்தார். நிறையா மீண்டும் அவங்க வந்து லாபங்களை வந்து சம்பாதிச்சார். இந்த கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு விஷயம் நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் வந்து எல்லாருக்கும் பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். அந்த பிரச்சனைகளை வந்து மீண்டும் நம்ம வந்து தான் ஆகணும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, எவ்வளோ பேர் இருக்கும் நம்மளுக்கு, எல்லாரும் வாழ்க்கையும் பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் தான் வாழ்க்கைன்னு அப்படின்னு இல்லை. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா, இன்பம் துன்பம் அப்படிலாம் வரும். ஸோ இந்த வேலையில் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்தால் தயவு செய்து உங்களோட நண்பர்கள்கிட்டயோ, இல்லை உங்களோட உறவினர்கள்கிட்டயோ, இல்லை உங்களோட பெற்றோர்கள்கிட்டயோ, உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள்கிட்டயோ அதை வந்து பரிமாற்றம் பண்ணிக்கோங்க, அதாவது ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும். அதே சமயத்தில் அவங்கக்கிட்ட உங்களால் ஷேர் பண்ண முடியலனா, நிறையா ஏக்கங்கள் இப்போ இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து டிப்ரெஷனாக இருக்கலாம், ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கலாம், ஏதாவது ஒரு தவறான ஒரு முடிவாக தோணலாம். ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஏக்கங்கள் அப்படின்னு போய் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், இல்லை உங்களோட நண்பர்கள் உங்களோட குடும்பத்தில் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு மனம் நிம்மதி கிடைக்கும், அந்த பிரச்சனைகளுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். கண்டிப்பாக வாழ்க்கையில் வந்து தற்கொலை தான் முடிவுன்னு அப்படின்னு கிடையாது. எல்லாம் பிரச்சனைக்கும் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட பிரச்சனைகளை வந்து மற்றவங்கக்கிட்ட ஷேர் பண்ணுங்கள், அதனால் உங்களுக்கு மனம் நிம்மதி கிடைக்கும். நன்றி, வணக்கம்.